நம்ம டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல நம்ம தளபதி விஜய் வந்து தன்னோட 67வது படத்துல வந்து நடிக்கிறாரு. நம்ம தளபதியோட 67வது படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பே இருக்கு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இந்த நிலையில ரீசெண்டா ஒரு செய்தி வந்து சோசியல் மீடியால வந்து வந்துட்டு இருந்தது. அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அந்த மாதிரி நம்ம தளபதி விஜயோட 67வது படத்துல நம்ம விஷால் வந்து ஒரு ரோல் வந்து பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான செய்திகளை வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால வந்து முன்னாடி வந்து வந்துட்டு இருந்தது. இப்போ நம்ம விஷால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்திருப்பாரு. அதுல அவங்க வந்து என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அந்த மாதிரி நம்ம டைரக்டர் லோகேஷ் வந்து உங்களை வந்து பார்த்துருக்காங்க, மீட்டிங் வந்து நடந்திருக்கு, நீங்க வந்து தளபதி 67ல இருக்கீங்களா, இதுக்கான அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷாலை பார்த்து ஹேங்கர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. இதுக்கு நம்ம விஷால் அவர்கள் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி ஆமாம் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து என்னை வந்து பார்த்தாரு சொன்னார், ஆனால் எனக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து நடிக்க ஒத்துக்கல, நான் வந்து தளபதி 67ல நான் வந்து நடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷாலை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. ஃபியூச்சரில் மேபி இது வந்து நடக்கலாம், நான் வந்து தளபதி விஜயை வச்சு டைரக்ட் பண்ண ரொம்ப ஆசைப்பட்றேன், இது வந்து ஃபியூச்சரில் மேபி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷால் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதில் வந்து சொல்லியிருப்பாரு. எனவே நம்ம தளபதி விஜயோட 67வது படத்தில் நம்ம விஷால் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. நம்ம தளபதி விஜயோட 67வது படத்துக்கான மற்ற அப்டேட்ல வந்து கூடிய சீக்கிரமே வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். நம்ம விஷால் அவர்கள் நடிக்கிற இந்த லத்தி படமும் வந்து பார்த்தீங்கன்னா வர December 22 இந்த படம் வந்து தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. இந்த லத்தி படமும் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ கைஸ், தேங்க்யூ. இந்த மாதிரியான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் சினிமா சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.